எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சிங்கப்பூர் தமிழ் சேனல்ல ஒரு வித்தியாசமான வீடியோ தாங்க, ஒரு ஃபுட் பிளாக் தான் பார்க்க போறோம். இங்க சிங்கப்பூர்ல ஒரு மெயினான ஏரியால ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஏரியா பேர் தாஞ்சாங் பகர். இந்த ஏரியாவில் தான் நிறைய கம்பெனிஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நிறைய பெரிய பெரிய பில்டிங் வந்து இந்த ஏரியாவில் பார்க்கலாம். இங்கே நிறைய கம்பெனி ஒர்க் ஆகிட்டு இருக்கனால இங்கே நிறைய ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸாக இருக்கும். வேறு வேறு கியூசைன்ஸ்க்கெல்லாம் கூட இங்கே நிறைய இருக்குது. நாங்கள் இன்றைக்கி வ்ளாக் எடுக்கிறதுக்காக சண்டே ஈவினிங் வந்திருக்கோம். இந்த ஏரியாலாம் எப்போவுமே ரொம்ப பிஸியாக இருக்கும். இன்றைக்கி சண்டேங்கிறனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நம்ம போக போகிற ஃபுட் ஸ்ட்ரீட் பேர் லா பாசா. இது வந்துட்டு ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி தான் இருக்கும். இது பக்கத்துலேயே ஒரு ரோடு இருக்குது. அதை வந்து ஈவினிங் 7 மணிக்கு மேலே வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டாக கன்வெர்ட் பண்ணி மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க. பாருங்கள், சுற்றிலும் பெரிய பெரிய பில்டிங், நடுவில் வந்துட்டு இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. ஈவினிங் டைமில் இந்த அவுட்டோர் ஸ்பேஸ் வந்துட்டு எப்போவுமே நல்லா க்ரௌடடாக இருக்குங்க. இந்த ஃபுட் கோர்ட்குள்ளேயும் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்லேயும் எல்லா விதமான ஃபுட்டும் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வரலாம். இங்கே வந்துட்டு லைவ் கவுண்டர்லாம் இருக்குது. அதில் வந்து சட்டை செஞ்சிட்ருக்காங்க. இதில் வந்து சிக்கன், மட்டன், ப்ரான் எல்லாமே வந்துட்டு சட்டை மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா மசாலாவில் ஊற வச்ச கறியை வந்து இந்த மாதிரி குச்சியில் போட்டு நல்லா நெருப்பில் வாட்டி கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு 1-2 ஸ்டிக்லாம் தரமாட்டாங்க. ஒரு பிளேட்னா 10 ஸ்டிக்கு தருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது நம்ம இது வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிடலாம். நாங்கள் இன்றைக்கி சிக்கன் 10 ஸ்டிக்கும் மட்டன் 10 ஸ்டிக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துச்சு. இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைப் ஆஃப் சட்னி மாதிரி தராங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்குது. இந்த மட்டன் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி புளிப்பும் ஸ்வீட்டும் கலந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் டிப் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கூடவே வந்துட்டு சாலட்ஸும் கொடுக்குறாங்க. இங்கே ஒரு கடை பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் பரோட்டாலாம் போட்டுட்ருக்காங்க. இதுலேயுமே வந்து இங்கே சிங்கப்பூரில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டாலாம் இருக்குது. சிங்கப்பூரில் எல்லா இடத்துலையுமே இந்த பரோட்டா கடை இருக்குது. ஸோ நம்ம ஆட்கள்லாம் வந்தால் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இது தான் சாப்பிட்றாங்க. நாங்களும் ஒரு பிளேட் பரோட்டா வாங்கியிருந்தோம். இதில் 3 பரோட்டா தருவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, சாஃப்டாக இருந்துச்சு.
பொதுவாகவே சிங்கப்பூரில் வந்துட்டு லோக்கல் ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்துட்டு நூடுல்ஸில் நிறைய வெரைட்டி இருக்கும், ஃப்ரைட் ரைஸில் நிறைய வெரைட்டி இருக்கும். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் நேமில் இருக்கும். இந்த கடையில் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், மீ கோரிங் அந்த மாதிரிலாம் நிறைய ஃபுட்லாம் கொடுக்குறாங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா முத்தபாக் அப்படி சொல்லுவாங்க. முத்தபாக்கில் வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது, சிக்கன் மட்டன் யூஸ் பண்ணி கூட செய்வாங்க. ஸோ இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி பரோட்டாவில் நடுவில் வச்சு மூடி வச்சு குக் பண்ணுவாங்க. இந்த ஷாப்லாம் வந்துட்டு ஈவினிங் 7 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரைக்குமே வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கோம். இங்கே பக்கத்தில் வேலை செய்கிறவங்கலாம் வந்து இங்கே சாப்பிடுவாங்க. அடுத்து ஃபுட் கோர்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு பெரிய ஃபுட் கோர்ட். வந்துட்டு உள்ளே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு நிறைய டேபிள் சேர்ஸ்லாம் இருக்குது. உள்ளே வந்துட்டு ஒவ்வொரு கியூசின்லேயும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டெல்லாம் இருக்கும். நீங்கள் உள்ளே அப்படியே சுற்றி பார்த்துட்டே போகலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி ஃபுட் கோர்ட் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இருக்கும். சிங்கப்பூர் வரவங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு ஃபுட்டில் எல்லாம் பிரச்சனையே இருக்காது. ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டும் இங்கே கிடைக்கும்.
கோர்ட்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போதே நைட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். சிங்கப்பூரில் வரவங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கெல்லாமே வந்துட்டு இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிங்கப்பூர் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.